பேரட் ட்ரீடிங்க மைண்ட் போயிடுச்சு. ஓகே, நம்பர் 6 தேதியில பிறந்தவங்க. ஸோ 6 தேதியில பிறந்திருந்தாலும் சரி, 15, 24, 6, 15, 24 இந்த டேட்ல பிறந்தவங்களுக்கு உண்டான விஷயங்கள் இங்கே வருது. 6, 15, 24 ஆறாம் தேதியில பிறந்தவங்களுக்கு உண்டான லக்கி நம்பர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7, 4, 1, 5, 6 இவங்க எல்லாம் ரொம்ப ஃபேவர் பண்ணுவாங்க. அடுத்தது அன்லக்கி நம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 3, 2, 9, 8லாம் வந்து நியூட்ரலாக இருப்பாங்க. ஒன்றும் பெரிய ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க, பெரிய பிரச்சனையும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு நியூட்ரலான நம்பர்ஸ் இருக்கவங்க 2, 2, 9, 8. லக்கியான நம்பர்னா 7, 4, 1, 5, 6. அன்லக்கி நம்பர் 3 வந்து உங்களுக்கு ஒன்றும் செட் ஆகாது. அவங்க சொல்கிற ப்ராமிசிங்கான வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பண்ணி கொடுக்க மாட்டாங்க. சும்மா பேச்சுக்கு தான் சொல்லுவாங்க, எதுவும் வந்து சக்சஸ்ஃபுல்லாக உங்களுக்கு என்ன வாக்கு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க நம்பர் 3 பிறந்தவங்க. இப்போ இந்த நம்பர்ஸ்லாம் இருக்குல்ல, நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கு உண்டான நம்பர்ஸை ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் அந்த விஷயங்கள்லாம் அப்படியே நோட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அப்படியே அந்த அப்படியே பளிச்சுன்னு உங்களோட மைண்ட்லேயே நிற்கும் அந்த நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டு. இது அதனால தான் இவங்க நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்களே போலயே அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து லக்கி அன்லக்கி நியூட்ரலான நம்பர். அடுத்தது வந்து நம்பர் 6 டேட் 6 பிறந்தவங்களுக்கு உண்டான கலர்ஸ் வந்து ஃபேவரபுளா எது நல்லா இருக்கும்னு பார்த்தா ஒயிட், ரெட், கிரீன். ஒயிட், ரெட், கிரீன் இந்த நம்பர் இந்த கலர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேவர் பண்ணும். இதே வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இல்லாத கலர், ஒரு நியூட்ரலான கலர்னு பார்த்தா எல்லோ கலர் ரொம்ப ஃபேவர் பண்ணாது, எல்லோ கலர். அடுத்தது வந்து உங்களுக்கு உண்டான கிழமை, 6 பிறந்தவங்களுக்கு உண்டான கிழமை எது ஃபேவரபுளான லக்கி டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே, வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும். இதே வந்து அன்லக்கியான கிழமைன்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே, சாட்டர்டே வந்து ரொம்ப ஃபேவர் பண்ணாது. ஸோ இந்த டேஸ் பார்த்து நீங்கள் முக்கியமான விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதே வந்து 6 பிறந்தவங்களுக்கு என்ன மந்திரம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து லக்ஷ்மி மந்திரம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களோட குலதெய்வ மந்திரங்களும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். குலதெய்வ மந்திரம் பெண் தெய்வங்களாக இருக்காங்க உங்களோட குலதெய்வம் அப்படின்னா இன்னும் வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையான எனர்ஜி க்ரியேட் ஆகும். லக்ஷ்மி மந்திரம் வந்து நீங்கள் எனி டைம் நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருக்கும். நீங்கள்லாம் வந்து உங்களோட லக்ஷ்மி மந்திரத்தை வந்து டெய்லி உங்களோட வீட்டில் வந்து போட்டு விடுறது, நீங்கள் கேட்கறதெல்லாம் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான விஷயங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும்.